வணக்கம். ஹெட்லைன்ஸின் முக்கிய செய்திகள். விழுப்புரம் மேம்பால பணியால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசல். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தலித் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும், திருமாவளவன். 60 நாட்களில் இறால்களை முழு வளர்ச்சியடைய செய்யும் தொழில்நுட்பம், அமைச்சர் ஜெயக்குமார். பத்திரப்பதிவுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டு தொகை 33 விழுக்காடு குறைப்பு. விழுப்புரத்தில் மேம்பால பணியால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண ரயில்வே துறையின் அனுமதி பெற்று மாற்று சாலை அமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் கிழக்கு புதுச்சேரி சாலையில் மேம்பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் புதுச்சேரி, கடலூர், பன்ருட்டி ஆகிய வழித்தடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 1990 ரயில்வே பாலம் கட்டிய போது மருதூர் பகுதியில் மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு இருவழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இதேபோல் இம்முறையும் மருதூர் பகுதி சாலையை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தலித் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தலித் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வங்கி முன்பு விஷம் குடிக்க முயன்றவரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். ஓமலூரை அடுத்த பெரியப்பட்டியை சேர்ந்த காந்தி மன்னன் விவசாய பணிகளுக்காக ஓமலூர் கனரா வங்கியில் 28 சவரன் தங்க நகைகளை அடகு வைத்து 3,75,000 ரூபாய் கடன் பெற்றார். வங்கி கடனை திரும்ப செலுத்தாததால் அவரது நகையை ஏலம் விடுவதாக வங்கி அறிவித்தது. இதனால் காந்தி மன்னன் தனது உறவினர்களை கடன் பெற்று கடந்த வாரம் 4,50,000 ரூபாய் வங்கியில் செலுத்தியுள்ளார். பணம் செலுத்திய பின்னரும் வங்கி மேலாளர் நகையை திருப்பி தராமல் இழுத்தடித்து வருவதாக கூறி காந்தி மன்னன் வங்கி முன்பு விஷம் குடிக்க முயன்றார். தகவல் அறிந்து வந்த போலீசார் காந்தி மன்னனை வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். 60 நாட்களில் இறால்களை முழு வளர்ச்சியடைய செய்யும் தொழில்நுட்பத்தை கிராமங்கள் தோறும் அறிமுகப்படுத்த உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே தமிழ்நாடு மீன்வள கல்லூரியில் உயிரின குழுமத்தினரோடு முறையில் வளர்க்கப்படும் இறால் பண்ணையை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத உயிரின குழுமந்திரத்தோடு முறையில் 90 நாட்கள் வளர்க்கப்படும் இறால்கள் 60 நாட்களில் முழு வளர்ச்சி அடையும் என தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பம் கிராமப்புறங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் கிராமப்புற மக்களின் பொருளாதாரம் மேம்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் நிலங்கள் பத்திரப்பதிவுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டு தொகையை 33% குறைக்க அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் வரும் 14 தேதி முதல் தொடங்குகிறது. இதை முன்னிட்டு துறை வாரியாக வெளியிடப்பட உள்ள அறிவிப்புகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் துறை வாரியாக வெளியிடப்பட உள்ள அறிவிப்புகளை இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நிலங்களின் பத்திரப்பதிவுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டு தொகையை 33% குறைக்க முடிவெடுத்துள்ள தமிழக அரசு இதற்காக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2012 வழிகாட்டு மதிப்பீட்டு தொகை உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து பத்திரப்பதிவுகளின் எண்ணிக்கை சரிந்தது. இதனால் பத்திரப்பதிவு வருமானம் வெகுவாக குறைந்தது. அதன் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ள GST வரி விதிப்பு குறித்தும் அதற்காக மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. தனியார் பால் நிறுவனங்கள் கெட்டு போகாமல் இருக்க பாலில் ஹைட்ரஜன் பெராக்சைட், குளோரின் போன்ற வேதிப்பொருட்களை கலப்பதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். இதனை அடுத்து பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பாலின் தரம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக பொதுமக்கள் பயன்படுத்தும் பாலின் தரம் குறித்து அறிந்து கொள்ள பால் பரிசோதனை முகாம் மதுரையில் துவங்கியது. மதுரை புதூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முகாமில் மதுரையில் உள்ள 100 வார்டுகளை சேர்ந்த 109 பால் உபயோகிப்பாளர்களிடம் பால் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பிரத்யோக இயந்திரத்தின் மூலம் ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் கோச்சடை பகுதியில் சேகரிக்கப்பட்ட ஒரு மாதிரியில் சோப்பு ஆயில் கலக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மாதிரியை அதிகாரிகள் ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி சோதனை செய்ய திட்டமிட்டுள்ளனர். ஆய்வக சோதனை முடிவிற்கு பிறகே கலக்கப்பட்ட பொருள் என்ன என்பது பற்றி முழு விவரங்கள் தெரிய வரும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மாதிரி சேகரிக்கப்பட்ட பகுதியில் யார் பால் விநியோகம் செய்தது எனவும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
டெல்லியின் கினாரி பஜார் பகுதியில் பலத்த தீ விபத்து ஏற்பட்டது. பழைய டெல்லியின் கினாரி பஜார் பகுதியில் உள்ள 4 மாடி கட்டிடத்தில் பிற்பகல் 1 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற 15 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் பலத்த சத்தம் கேட்டதால் கேஸ் சிலிண்டர் வெடித்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சான்ஸ்கிரிட் கல்லூரியில் திருவள்ளுவர் பிறந்த நாள் விழா நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்து அறநிலைத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் இளகலேசன், தொழிலதிபர் சந்தோஷம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஜனாதிபதி வர வேண்டும் என்றும், சீதாராம் யெச்சூரி தாக்கப்பட்டதற்கான காரணம் RSS அல்ல, பாஜக கிடையாது, பாஜக மற்றும் RSS தொண்டர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள், இது வினை குற்றச்சாட்டு என்றும், ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து கட்சி ஆதரவும் தேவை என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ, ராஷ்டிரிய சுயம்சேவை சங்கத்தை சேர்ந்தவர்களோ எந்த காரணத்தை கொண்டும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பது உலகுக்கு தெரிந்த உண்மை. கேரளத்திலும் சரி, நாட்டினுடைய பிற பகுதிகளிலும் சரி, RSS பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் யாரால் தாக்கப்படுகிறார்கள், யாரால் கொல்லப்படுகிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பொய்யான குற்றச்சாட்டு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.